என் பேர் டாக்டர் எஸ் கே சாமி. நான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சமூக ஆர்வலராகவும் சரி, உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மீட்பு மையத்தின் தலைவராகவும் சரி, ஒரு எண்ணற்ற விஷயங்களை நம்ம சமுதாய வளர்ச்சிக்காக பண்ணியிருக்கேன். கடந்த சில தினங்களாக வந்து ஒரு இந்துத்துவத்து மேலே ஒரு பெரிய தாக்குதல், இந்து மத பெண்களை ஒரு சில ஜாதியினர், அதாவது தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் இருக்கட்டும், இல்லை வந்து அந்த அதாவது ரொம்ப சொல்கிறாங்க இல்லையா, முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்டினாக இருக்கட்டும், ஒரு குறிவைத்து இந்து மத பெண்கள் மேலே வந்து ஒரு காமம் உருவாக்கி காதல்ன்ற பேரில் அவங்கள வந்து அலக்கழிச்சு சீரழித்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து மதத்தில் வந்து சேர்ந்து அவங்கள வந்து இனக்கலப்பு பண்ணி அவங்க வந்து ஒரு இது பண்ணணும்னு ஒரு முடிவோடு பண்ணுறாங்க. அதை தடுக்கிறதுக்கு பல்வேறு அமைப்புகள் வந்து செயல்பட்டு பார்த்து, ஆனால் யாருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக எமினெண்ட்டாக நடவடிக்கை எடுக்க முடியல. அதே மாதிரி திராவிட கழக தலைவர் வீரமணியாக இருக்கட்டும், இன்னும் சீமான் உள்ளிட்ட நிறையா பேர் வந்து தொடர்ந்து வந்து இந்து கடவுள்களை வந்து அசிங்கமாக கேவலமாக சித்தரித்து பகவான் கிருஷ்ணரையும் பொள்ளாச்சி குற்றவாளிகளையும் ஒரு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. எவ்வளோ பெரிய அழுத்தம் கொடுத்துருந்தா தமிழக காவல்துறைக்கு அரசியல்வாதிகள், அந்த வழக்கு வந்து தமிழக காவல்துறையிலேயே உயரிய அமைப்பான சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு வழக்கு வந்து இன்னைக்கு சிபிஐ பார்க்குறாங்க பொள்ளாச்சி விவகாரத்தை. காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த கி வீரமணி அவர் வந்து முழுக்க முழுக்க அரசியல், எதில் அரசியல் பண்ணோம் அதில் பண்ணணும். இப்போ இதில் வந்து இதனால தமிழக காவல்துறைக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, அவமானம் இல்லை, களங்கம் இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே களங்கம் இது. அப்போ தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்துல வந்து அவங்க குறை கண்டாங்க, நமக்கு இருக்க அந்த காவல்துறை செட்டப் வந்து எங்கேயுமே யாருக்குமே கிடையாது. பட் இருந்தாலும் அரசியல் ப்ரெஷரில் தான் மாத்திரேன்னு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவரை தேர்தல் பிரச்சாரத்தில் ஒத்துக்கிறார். ஸ்டாலினுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திரேன்ட்டு. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான நிலைமை வந்து தமிழகத்தில் வந்து ஆட்பட்டிருக்கிறதுனால வேற வழியே இல்லாமல் இந்துக்கள் பாதுகாப்பு படை 2011 உருவாக்கப்பட்டுச்சு. மத மக்களை காப்பாற்றணும், மக்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்படக்கூடிய காவல்துறையினரை காப்பாற்றணும், அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்துக்கள் பாதுகாப்பு படையை உருவாக்கினேன். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்திரிகைக்காரங்களுக்கும் மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இந்துக்கள் பாதுகாப்பு படை 2 அருமையான போராட்டங்களை இந்து மத விரோதிகளுக்கு எதிர்த்து சென்னையில் வந்து காவல்துறை அனுமதியோடு நடத்தினோம். அதே மாதிரி காவல்துறை அனுமதியோட சென்னையில் கோட்டை முதல் குமரி வரை விழிப்புணர்வு பிரச்சாரம் செஞ்சோம். அது இல்லாமல் 14 தொடர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிட்டத்தட்ட எல்லா ஏழை எளிய மக்கள்கிட்டையும் போய் சென்றடைய மறுக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். கிட்டத்தட்ட 100,000 பேரை திரட்டி சென்னையில் ஒரு மாபெரும் மாநாடு மே 7 நடத்த திட்டமிட்டிருந்தோம். அதுக்கு முன்னோட்டமாக நம்ம வந்து அந்த விழிப்புணர்வு இன்னும் மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறக்காக இந்து மத எழுச்சி ரத யாத்திரை பண்ணோம். ஏன்னா இந்த எழுச்சி எதுக்காக வருதுன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இந்து மதத்தை பாதுகாக்கிறதுக்கும் இந்து மத பெண்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த எழுச்சி தேவைப்படுது. இந்து மதத்தில் ஒரு எழுச்சி உருவாகுதுன்னா மதத்தை காப்பாற்றணும் மத. ஏன்னா மதம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கீழ்த்தரமான முறையில் சித்தரித்து கேவலப்படுத்தக்கூடிய லெவலில் வச்சுட்டாங்க அரசியல்வாதிகள். அதனால் அதை காப்பாற்றுறதுக்காகவும் இந்து மத பெண்களை காப்பாற்றுறதுக்காகவும் எதிர்கால குழந்தைகளையும் எதிர்கால சந்ததியை காப்பாற்றுறதுக்காகவும் ஒரு பெரிய ரத யாத்திரையாக, அது அந்த ரதம் வந்து ஆந்திரா நெல்லூர்லேருந்து வர வைக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ரத யாத்திரைக்கு நம்ம வந்து 5 தொடர் ரத யாத்திரைக்காக வந்து காவல்துறையிட்ட அனுமதி கேட்டிருந்தோம். முதல் நாளில் வந்து அந்த ரத யாத்திரை அருள்மிகு பார்த்தசாரதி கோவில் ட்ரிப்ளிகன்லேருந்து ஆரம்பிக்கிறதாகவும், 2 வந்து கபாலீஸ்வரர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் ஆரம்பிக்கிறதாகவும், 3 வந்து பெசநாரில் இருக்க அருள்மிகு அசலட்சுமி கோயில் ஆரம்பிக்கிறதாகவும், 4 ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருக்க இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறதாகவும், 5 குறுங்காலீஸ்வரர் கோயில் கோயம்பேட்டிலேருந்து ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம பெர்மிஷன் கேட்டிருந்தோம். தொடர்ந்து சிட்டி ஃபுல்லாக சுற்றுறதுக்காக வந்து அந்த ரதம் வந்து பெர்மிஷன் கேட்டோம். ஆனால் காவல்துறை நன்கு அலசி ஆராய்ஞ்சிட்டு பல காவல்துறைக்கும் ப்ரெஷர் இருக்குங்கிறது இந்த ரிஜெக்ஷன் லெட்டர் மூலமாக எங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா இப்போ காவல்துறை வந்து முடியாத பட்சத்துக்கு தான் இந்து மதத்தை வளர்க்கக்கூடாது, இந்து மத எழுச்சி கிடைக்கக்கூடாது, மக்களுக்கு வந்து இந்துக்கள் ஒன்று இணையக்கூடாதுங்கிறதுல இன்றைக்கு இருக்க அரசியல்வாதிகளும் சரி ஒரு சில கருங்காலி அதிகாரிகளும் இருக்காங்க. ஆனால் நிறைய அதிகாரிகள் நமக்கு சப்போர்ட் பண்ண தயாராக இருந்தாலும் அவங்களோட ப்ரெஷரால் இந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்குங்கிறது எங்களுக்கு முழுமையாக தெரியுது. விரைவில் நாம் இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நமது ரத யாத்திரை தொடர்வோம். அதுவரை மே 7 100,000 மக்கள் திரட்டி
நடத்தவிருந்த அந்த மாநாடு தற்காலிகமாக தேதி குறிப்பிடாமல் காவல்துறை அனுமதி ரத யாத்திரைக்கு மறுக்கப்பட்டதால் அந்த ஒரு நிகழ்வையும் நாம் ஒத்திவைத்திருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக மட்டுமே இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பாக இன்று மாற்றப்பட்டுள்ளது என்பதே மிக முக்கியமான ஒன்று. நாளை ரத யாத்திரைக்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளும் ரத யாத்திரையோடையே செல்வதற்காக 250 மக்கள் தயார் நிலையிலும் வெளியூரிலிருந்து வந்து சென்னையில் இன்று இருக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக காவல்துறையின் மறுப்பு என்பது இப்பொழுதுதான் நமக்கு கிடைத்தது. இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பிற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்புதான் இது கிடைக்கப்பட்டது என்பதால் இந்த வருத்தமான செய்தியை மக்களுக்கும் இந்துத்துவ உணர்வாளர்களுக்கும் இந்து மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வந்து பெர்மிஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு ஒரு ஆபீசர் வந்து கமிஷன் ஆஃபீஸர் கூப்பிட்டப்போ, வாங்க சார் அந்த ரூட் விஷயமா தான் டிஸ்கஸ் பண்ணணும்னாங்க. ஆனால் ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா இவ்வளோ பெரிய விஷயம் வந்து இப்போ தான் சர்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி எனக்கு கால் வந்தது, வாங்க சார் 12 மணிக்கு மீட்டிங் வாங்கன்னு கூப்பிட்டாரு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படிங்கும்போது இதில் என்ன பாலிடிக்ஸ்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன பண்ணுறாங்கன்னு சிறு தலைப்பில் சொல்கிறாங்க, இந்துக்கள் பாதுகாப்பு படை 1/5/2019 அன்று முதல் 5/5/2019 அன்று வரை சென்னை நகரில் ரத யாத்திரை நடத்த அனுமதி மறுக்கப்படுகிறது தொடர்பாக பார்வை டாக்டர் எஸ் கே சாமி, உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், நிறுவன தலைவர், இந்துக்கள் பாதுகாப்பு படை, நமது அலுவலக முகவரி. நான் வந்து கொடுத்த பெட்டிஷன் படி ஆணை என்ன கொடுக்குறாங்கன்னா, டாக்டர் எஸ் கே சாமி, உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், நிறுவன தலைவர், இந்துக்கள் பாதுகாப்பு படை, N14 ஆண்டவ நகர் கோடம்பாக்கம் சென்னை 24, தனது நாளிட்ட மனுவில் இந்து மதம் எழுச்சி மாநாடு தொடர்பாக விழிப்புணர்வு ரத யாத்திரை 1/5/2019 அன்று காலை 10 மணி அளவில் அருள்மிகு பார்த்தசாரதி கோயில் முன்பு தொடங்கி சென்னையில் பல்வேறு இடங்களில் கீழ்கண்ட பகுதிகள் வழியாக சென்று 5/5/2019 அன்று பெரம்பூரில் முடிவடைய உள்ளதாகவும் அதற்கு அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளார். நாள் மற்றும் நேரம், தொடங்கும் இடம் மற்றும் முடிவடையும் இடம் கொடுத்துருக்காங்க. 1/5/2019 காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை அருள்மிகு பார்த்தசாரதி கோயில் திருவள்ளிக்கேணியில் தொடங்கி தியாகராஜபுரம் முண்டக்கண்ணி அம்மன் முதல் தெரு மயிலாப்பூர் சென்று முடிவடைதல். 2/5/2019 காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூரில் தொடங்கி 5வது நிலச்சாலை எலியன்ஸ் கடற்கரை வாகன நிறுத்த பகுதியில் முடிவடைதல். 3/5/2019 காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை அருள்மிகு அஷ்டலட்சுமி கோயில் பெசநகரில் தொடங்கி செக்ரட்டேரியட் காலனி பிரதானி சாலை மற்றும் சிடி லிங்கம் சாலை மடுவாங்கரையில் முடிவடைதல். 4/5/2019 காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை பன்னாட்டு விமான நிலையம் எதிரில் உள்ள காளி மைதானத்தில் இருந்து தொடங்கி வடபழனி முருகன் கோவில் அருகில் முடிவடைதல். 5/5/2019 காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை அருள்மிகு குருங்காலீஸ்வரர் கோயில் கோயம்பேடு அருகில் தொடங்கி ராஜீவ்காந்தி பூங்கா பெரம்பூரில் முடிவடைதல். மனுதாரரின் மனு முறைப்படி பரிசீலித்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரர் ரத யாத்திரை செல்ல அனுமதி கோரியுள்ள பாதைகள் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பேருந்து வழித்தடம் என்றும் தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகள் எந்நேரமும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படும் என்பதுடனும் அப்பாதையில் ரத யாத்திரை செல்ல அனுமதி அளித்தால் போக்குவரத்து ஸ்தம்பித்து மக்கள் பெரும் அவதிக்குள்ளாக நேரிடும் என்பது மனிதரின் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது.